வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். வருங்காலத்தில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண் நீதிபதிகள் அதிகம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள புரேவி புயல் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடற்பகுதியில் கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் எதிர்கால குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மதுரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மேலும் 4 சீன நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்த்தது அமெரிக்கா. இராணுவ தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு தடை. கான்பரா முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பந்து வீச ஆஸ்திரேலியா முடிவு. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஹர்ஷ்வர்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத், திமுகவின் டி ஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரஸின் டெரிக் ஓப்ரையன், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், முன்னாள் பிரதமர் தேவகவுடா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை குழுக்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா பெருந்தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களில் பிரதமர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோகம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்தியாவைச் சேர்ந்த 5 மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் புனேயில் உள்ள சீரம் நிறுவனம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனங்களுடன் இணைந்து தயாரிக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தடுப்பூசி தயாரிப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக கோவிட் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரிலான திட்டத்திற்கு மத்திய அரசு 900 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐஐடி 2020 சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் உள்ள ஐஐடிகளில் படித்து தற்போது அமெரிக்காவில் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்களின் கூட்டமைப்பான பான் ஐஐடி என்ற அமைப்பு இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச பொருளாதாரம், தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், சுகாதாரம், அனைவருக்கும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. பான் ஐஐடி அமைப்பு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு கடந்த 20 ஆண்டுகளாக மேலாக செயல்பட்டு வருகிறது. தொழில்துறையினர், கல்வியாளர்கள், ஆட்சியாளர்கள் என பல்வேறு தரப்பினரை அவ்வப்போது அழைத்து கருத்தரங்கம், மாநாடு உள்ளிட்டவற்றை இந்த அமைப்பு நடத்தி வருகிறது. இந்த உலகம் இனியும் ஆண்களுக்கானதாக மட்டும் இருக்க முடியாது என்றும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் முன்னாள் பிரதமர் ஐ கே குஜ்ரால் நினைவு அஞ்சல் தலையை காணொலி காட்சி வாயிலாக வெளியிட்டு பேசிய அவர், நாட்டிலேயே மிக அதிக அளவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 13 பெண் நீதிபதிகள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நமது வீடுகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் வாழ்வதற்கு சிறந்த இடமாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Formulates its foreign policy in line with its national interest, nation first. That policy should be followed by each and everyone. Political parties, leaving aside their political difference and shades, all should join as far as foreign policy is concerned. –
முன்னாள் பிரதமர் ஐக்கே குஜ்ரால் மிக நாகரீகமான அரசியல்வாதி என்று குறிப்பிட்ட குடியரசுத் துணைத் தலைவர், அவரது வாழ்க்கை நடைமுறையிலிருந்து தற்போதைய இளைய தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஏராளமாக உள்ளது என்றார். அனைத்து அரசியல்வாதிகளும் மாற்றுக் கட்சியினரை எதிரியாக கருதாமல் நல்லுறவு பேண வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பயங்கரவாதத்தை வேரறுக்க தெற்காசிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று வலியுறுத்திய வெங்கையா நாயுடு, தீவிரவாதத்தை ஒழிக்காவிட்டால் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்துவதோடு அந்த நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க ஐநா சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை விடிய விடிய மழை பெய்தது. இம்மாவட்டத்தில் வேம்பார், வைப்பார் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தையொட்டியுள்ள கடலோர பகுதிகளில் கனமழை பெய்தது. தூத்துக்குடி நகரில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்ந்து நீடிப்பதால் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம் மட்டுமல்லாது சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட வட தமிழகத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்றிரவு முதற்கொண்டே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கொச்சி நகரங்களுக்கு செல்லக்கூடிய 12 விமானங்கள் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் மழை காரணமாக விமானங்கள் தாமதமாக தரையிறங்கின. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் புதிய பேருந்து நிலையம் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் பேருந்தில் ஏறவும் இறங்கவும் சிரமப்படுகின்றனர். மேலும் நகரில் உள்ள சுதாகர் நகர், விஜிபி நகர், மகாராஜபுரம் ஆகிய குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நேற்றிரவு கனமழை பெய்தது. காலை 8 மணி வரை ராமேஸ்வரத்தில் அதிகபட்சமாக 20.5 சென்டிமீட்டர் மழையும், தங்கச்சி மடத்தில் 7.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. நேற்றிரவு வீசிய பலத்த காற்று காரணமாக ராமேஸ்வரம் கரையூர் பகுதியில் 500 மீட்டர் தொலைவுக்கு கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது. இதனை வெளியேற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 34 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புரேவி புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இன்றும் கடலூர், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், அண்ணாமலை நகர், குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் இப்பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மழை நீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடல் அலைகள் 5 முதல் 7 மீட்டர் உயரத்திற்கு எழுவதுடன் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இம்மாவட்டத்தில் உள்ள கொள்ளிடத்தில் அதிகபட்சமாக 36 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகூர், வேளாங்கண்ணி, திருக்குவளை, திருப்பூண்டி, விழுந்தமாவடி, கொள்ளிடம், சீர்காழி, மணல்மேடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. நாகாலாந்து மாநிலத்தில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை பணிகளை தொடங்கி வைத்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 4,127 கோடி ரூபாய் மதிப்பில் 270 கிலோமீட்டர் தொலைவுக்கான 15 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன் மூலம் அம்மாநில தலைநகர் கொஹிமாவிலிருந்து மியான்மர் எல்லை வரையிலான சாலை மேம்படுவதுடன் மணிப்பூர் தலைநகர் இம்பால் நகரிலிருந்து நாகாலாந்தின் திமாபூருக்கு மாற்றுப்பாதையும் கிடைக்கும். அத்துடன் வடகிழக்கு மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதுடன் இப்பகுதியின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் இத்திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து முதலமைச்சர் நெஃப்யூ ரியோ உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
மன்னார் வளைகுடாவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள புரேவி புயல் இன்று ராமநாதபுரம் மற்றும் அதனையொட்டிய தூத்துக்குடி மாவட்ட கடற்பகுதியில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது அது ராமநாதபுரத்திற்கு தென்மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், பாம்பனுக்கு மேற்கு தென்மேற்கே 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரிக்கு வடகிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 3 மணி நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் எனவும், அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை வரை வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுவிழக்கக்கூடும். அதன் பின்னர் மெதுவாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வில்மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக ராமநாதபுரம் பகுதி வழியாக தெற்கு கேரள பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தென் தமிழக மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் எனவும், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 75 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வங்கிகளுக்கான வட்டி வீதத்தில் மாற்றம் இல்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவித்துள்ளார். 2 மாதங்களுக்கு 1 முறை அறிவிக்கப்படும் பணக்கொள்கையை இன்று மும்பையில் வெளியிட்ட செய்தியாளரிடம் பேசிய அவர், ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி வீதம் தொடர்ந்து 4.2% நீடிக்கும் என்று கூறினார். வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனுக்கான ரிவர்ஸ் ரெப்போ வட்டி வீதம் தொடர்ந்து 3.35% நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் 0.1% இருக்கும் என்றும் அவர் கூறினார். 4வது காலாண்டுக்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு வீதம் 0.7% இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். 2021ஆம் ஆண்டுக்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் -7.5% இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 1930ஆம் ஆண்டு நிகழ்ந்த பெரும் மந்தத்திற்கு அடுத்தபடியாக நடப்பாண்டில்தான் கொரோனா தொற்று காரணமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒட்டுமொத்த விலைவாசி குறியீட்டு எண் 3வது காலாண்டில் 6.8% உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக சில்லறை பணவீக்கம் 6.8% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து அதிகமாக இருந்தாலும் வரும் நாட்களில் விலைவாசி குறையும் என்றும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். இந்திய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கராச்சி துறைமுகத்தின் மீது இந்திய கடற்படையினர் நடத்திய வெற்றிகரமான தாக்குதலை கடற்படையினர் ஆண்டுதோறும் கடற்படை தினமாக கொண்டாடி வருகிறார்கள். 1971ஆம் ஆண்டு December 3 நள்ளிரவில் இந்திய விமான தளத்தின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்திய கடற்படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்ட ஏவுகணைகள், கராச்சி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்நாட்டு போர் கப்பல்களையும் வணிக கப்பல்களையும் தாக்கி தண்ணீரில் மூழ்கடித்தன. அதேபோல் அந்நாட்டின் எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டது. கராச்சி துறைமுகத்தின் மீது December 7 and 8 INS விநாஸ் போர்க்கப்பல்களிலிருந்து 4 ஏவுகணைகள் செலுத்தப்பட்டன. இந்த ஏவுகணைகள் 3 கப்பல்களை தாக்கி அழித்தன. கடற்படை தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கடற்படையினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். நமது கடற்பகுதியை பாதுகாப்பதில் இந்திய கடற்படையினர் அச்சமின்றி பணிபுரிந்து வருவதாகவும், பேரிடர் காலத்தில் மனிதாபிமான ரீதியில் உதவிகளையும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதிலும் முன்னணியில் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இந்தியாவின் கடல் வர்த்தகம் 100 ஆண்டு பாரம்பரியத்தை கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய கடற்படை தலைசிறந்த கடற்படை என்றும், நமது கடற்பகுதியை பாதுகாப்பதோடு கடல் சார்ந்து நடைபெறும் வணிகத்தையும் பாதுகாப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பத்துடனும் தைரியத்துடனும் செயல்படும் கடற்படையினருக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நாளை முன்னிட்டு கடற்படை வீரர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நமது கடல் எல்லைகளையும் பேரிடர் காலத்தின் போது தேசத்தையும் கடற்படை வீரர்கள் பாதுகாப்பது குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடற்படை தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் இன்று காலை மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முப்படையின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் கடற்படையின் ரியர் அட்மிரல் புனித் சத்தா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து 11 கடற்படை வீரர்கள் தூத்துக்குடிக்கு மோட்டார் சாகச பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கடற்படை தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் இந்திய போர்க்கப்பல்களையும் அதில் நிறுத்தப்பட்டுள்ள விமானங்களையும் பார்வையிட பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பெருந்தொற்று காரணமாக மெய்நிகர் மூலமாக போர்க்கப்பல்களையும் விமானங்களையும் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் நரவானே அடுத்த வாரம் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் இந்த இரு நாடுகளின் ராணுவ தலைமை அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளார். கடந்த மாதம் நரவானே நேபாள தலைநகர் காத்மாண்டு சென்று அந்நாட்டின் பிரதமர் KP ஷர்மா ஒலியை சந்தித்து பேசினார். நேபாள ராணுவ மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே சாதனங்கள், கணினி அடிப்படையில் செயல்படும் மருத்துவ சாதனங்கள், உயிர்காக்கும் மருத்துவ சாதனங்கள் ஆகியவற்றை இந்தியாவின் சார்பில் நன்கொடையாக வழங்கினார். நேபாள ஜனாதிபதி வித்யாதேவி பண்டாரியையும் அவர் சந்தித்து பேசினார். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தை பாதுகாக்கும் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 டிசம்பர் 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிர் துறக்கும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது பாதுகாப்பு படைகளின் பணி மகத்தானதாக விளங்குகிறது. அண்மையில் நிவர் புயல் தாக்கிய போது ராணுவம் மற்றும் கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டது. வெள்ள நிவாரண பொருட்கள் மற்றும் மீட்பு குழுவினருடன் INS சுமித்ரா, INS ஜோதி ஆகிய போர்க்கப்பல்கள் தமிழக கடற்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகம், புதுச்சேரி, திருச்சி ஆகிய பகுதிகளில் ராணுவத்தின் 22 குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. புயலால் சாய்ந்த மரங்களை அகற்றுதல், சேதமடைந்த சாலைகளை சீர் செய்வது ஆகிய பணிகளில் ராணுவ குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இதன் மூலம் குறைந்த காலத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. தாய் திருநாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தமிழகத்தில் தற்போதுள்ள மக்களின் தேவைகள் மட்டுமின்றி வருங்கால சந்ததியினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு தொலைநோக்குடன் கூடிய குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அம்ரூத் திட்டத்தின் கீழ் சுமார் 1,296 கோடி ரூபாய் மதிப்பிலான முல்லை பெரியாறு குடிநீர் திட்டத்திற்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் இதுவரை 76 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் மழைநீர் வீணாகாமல் சேமிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சொன்னால் இது மிகப்பெரிய திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், நீண்டகால திட்டம்.
எனக்கு முன்னாலே கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சரும் சொன்னாங்களே, நம்ம அடுத்த சந்ததியினர் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கு எங்களுடைய அரசு பார்க்கின்றது. தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற மக்களுக்கு மட்டும் குடிநீர் வழங்குவதில்லை, நாளை சமுதாயத்திலே நாளை பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு காரணமாக அதிக அளவிலான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மதுரை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளுக்காக தற்போதைய 4-வழி சாலைக்கு பதிலாக விமான நிலைய ஓடுதளத்திற்கு கீழே பாலம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக தற்போதைய தமிழக அரசு இரவு பகலாக பணியாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக 30 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் உள்ளிட்ட முடிவுற்ற பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள முல்லைப் பெரியாறு குடிநீர் திட்டத்தின் மூலம் முல்லைப் பெரியாறு அணை லோயர் கேம்பிலிருந்து நாள் ஒன்றுக்கு 125 MCT குடிநீர் எடுக்கப்பட்டு குழாய் மூலம் மதுரைக்கு கொண்டுவரப்பட்டு மதுரை மாநகர மக்களுக்கு தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். தொடர்வது விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி 2.71 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் தார் சாலைகள், சிறு பாலங்கள், அங்கன்வாடி மைய கட்டிடம் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் கிராமத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் பக்க கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் இந்த பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். இது தொடர்பாக அதிகாரிகளுடன் விவாதித்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியிலிருந்து இன்று மாலை 3 மணிக்கு மேல் 500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதையடுத்து புழல் ஏரி உபரிநீர் கால்வாய் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாரவாரி குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், புழல், வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அறிவுறுத்தியுள்ளார். புரெவி புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் 18 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அடையாறு ஆற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மார்ச் 24 முதல் மூடப்பட்டுள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் வரும் 7 தேதி திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் படகு இல்லம், தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா மையங்களும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக் குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் சுற்றுலா மையங்களும் திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் இ பதிவு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தின் 63வது துவக்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை துணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். வர்த்தக அடிப்படையிலான பணப்பரிமாற்றம் தொடர்பாக உயர்மட்ட அளவில் விவாத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் பெரும்பாலான வார்டுகளில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. மொத்தமுள்ள 150 வார்டுகளுக்கு டிசம்பர் 1 நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் 88 இடங்களில் பிஜேபி வேட்பாளர்கள் முன்னிலையில் வகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாவட்ட மேம்பாட்டு கவுன்சிலுக்கான 3 கட்ட வாக்குப்பதிவும் பஞ்சாயத்து தேர்தலும் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு காலை 7 துவங்கிய வாக்குப்பதிவு பிற்பகல் 2 வரை நடைபெறும். ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து தேர்தலை பொறுத்தவரை மொத்தமுள்ள 1738 இடங்களில் ஏற்கனவே 798 இடங்களுக்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 94.20% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 7 கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களின் விகிதம் 4.35% சரிந்துள்ளது. புதிதாக 36,595 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 95,71,559 உயர்ந்துள்ளது. கடந்த 24 42,916 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 90,16,289 உள்ளது. ஒரே நாளில் மட்டும் நாடு முழுவதும் 540 பேர் கொரோனாவுக்கு பலியானார்கள். இதனால் கொரோனா உயிரிழப்பு 139,188 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. சீனாவின் மேலும் 4 முன்னணி நிறுவனங்களை அமெரிக்கா கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. இதனால் ராணுவ தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு சீனாவுக்கு தடை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் சீனாவின் SMIC எண்ணெய் நிறுவனமான CNOOC உள்ளிட்ட 4 நிறுவனங்களும் அமெரிக்காவில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இனி இயங்க முடியாது என தெரிவித்துள்ளது. கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள CCTC என்ற சீன கட்டுமான நிறுவனமும் CIECC என்ற சர்வதேச இன்ஜினியரிங் கன்சல்டிங் கார்பரேஷன் நிறுவனமும் அடங்கும். ஏற்கனவே சீனாவின் 30 நிறுவனங்கள் அமெரிக்காவின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20 கிரிக்கெட் போட்டி கேன்பராவில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன்வரை 2 இழப்பிற்கு 75 ரன் எடுத்துள்ளது. அணித்தலைவர் விராட் கோலி 9 ரன்னுக்கும் ஷிகர் தவான் 1 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் 2 போட்டி சிட்னியில் இம்மாதம் 6 தேதியும் 3 போட்டி சிட்னியில் வரும் 8 தேதியும் நடைபெறுகின்றன. இந்த இரு அணிகளும் 4 டெஸ்ட் போட்டிகளிலும் பங்கேற்கின்றன. முதலாவது டெஸ்ட் போட்டி அடிலைட்டில் இம்மாதம் 17 தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்.
வருங்காலத்தில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண் நீதிபதிகள் அதிகம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள புரேவி புயல் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடற்பகுதியில் கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் எதிர்கால குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மதுரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மேலும் 4 சீன நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்த்தது அமெரிக்கா. ராணுவ தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு தடை. கேன்பரா முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பந்து வீச ஆஸ்திரேலியா முடிவு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.